துணைத் தலைவராக நியமனம் செய்த பிறகு நம்முடைய மாவட்டத்திலே இன்றைய சுற்றுப்பயணம் செய்து நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கல்வியின் வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு மற்றும் அந்த அட்ராசிட்டி வழக்குகள், இதை பற்றியெல்லாம் ஒரு கலந்தாய்வு நம்மளுடைய மாவட்ட நாமக்கல் மாவட்டத்தில் கலந்தாய்வு நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்டேட் லெவலில் அட்ராசிட்டிஸ் வந்து 5வது இடத்துல இருந்தாலும் கூட நம்ம நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் டேட்டாஸ் படி சரியாகவே இருக்குதுன்றது பார்த்தா இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் போக போக இன்னும் பல பகுதிகளில் இன்னும் விசிட் பண்ணணும், ஸ்கீம்ஸை கொண்டுட்டு போகணும். தனியார் பள்ளிகள்லேயும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை வந்து அதை என்ஷூர் பண்ணணுன்றதும் அது ஒரு இன்றைக்கி கலந்தாய்வில் நம்ம பண்ணணும். அதே மாதிரி அரசு பள்ளிகள்லேயும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இந்த ப்ளஸ் ஒன் அட்மிஷனில் ப்ளஸ் ஒன் சேர்க்கையில் அதை வந்து முறையாக அதை கண்காணித்து அவர்களுக்கான இடஒதுக்கீடு படி அந்த இடஒதுக்கீடை நிறைவேற்றுறதுக்காக நான் அறிவுறுத்தி இருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பொறுத்தளவுக்கு இப்போது மத்திய அரசாங்கத்துடைய திட்டமான ஸ்டாண்டப் இந்தியா, அது வந்து ஒவ்வொரு வங்கியிலிருந்தும் ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், அதாவது எஸ்சி எஸ்டி அண்ட் விமன் என்டர்பிரைனர், அவங்களுக்கான அந்த ஸ்கீமையும் எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுக்காகவும் அந்த ஸ்கீமை வந்து நடைமுறைப்படுத்தணுன்றதுக்காக வங்கி அதிகாரிகள்கிட்டையும் அவங்கள்ட்டையும் அதை வந்து கலந்தாலோசித்து முடிவு பண்ணி அதையும் அவங்க நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தொழில் விஷ்ணுப்ரியா கேஸ் வந்து இப்போதைக்கு சிபிஐயில் இருக்குது, சிபிஐக்கு அனுப்பியிருக்காங்க. அது ஃபுல் டீட்டெயிலும் நான் கேட்டிருக்கேன், நான் இன்றைக்கி தான் வந்ததுனால அதை டீட்டெயில் நான் கன்சர்ன் எஸ்பிகிட்டையும் கேட்டிருக்கேன், சிபிஐக்கும் லெட்டர் எழுதி சொல்லி டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த விஷ்ணுப்ரியா கேஸ் வந்த உடனே அதுக்கான நடவடிக்கை